இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் ஜியாகிரஃபியில் பார்க்க போகிறோம். இது மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், பிலிமினரிக்கும் யூஸ் ஆகும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போது இந்தியா எதில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். உலக இதில் நம்மளுக்கு தெரியும், இந்தியா வட கிழக்கு பகுதியில் இருக்குது. ஏன்னா இது மேலே வடக்கு கிழக்கு வட கிழக்கு பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா ஒரு தீபகற்பம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மூணு பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பகுதியாலும் சூழப்பட்டதுனால இது தீபகற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு அண்டை நாடுகள் என்னென்னா, சீனா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அண்டை நாடுகள். அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போனால், இந்தியாவின் அமைவிடத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். பாரதம் அப்படின்னா என்னென்னா, முற்காலத்தின் வலிமையான அரசன் பரதன் இருந்திருக்காங்க, அவங்க நேம் ரிலேட் பண்ணி தான் பாரதம்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லியாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துஸ்தான். இந்துஸ்தான் என்னது, சிந்து நதி, சிந்து ஆறு இருக்குல்ல, அந்த ஆறின் பெயரால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சிந்து வெளி நாகரிகம் தான் அதிகமாக இந்தியாவோட தொடர்புடையது அப்படின்னு படிக்கிறனால சிந்து ஆற்றின் பெயரினால தான் இந்துஸ்தானி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவும் உலகமும் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். அச்ச மற்றும் தீர்க்க ரேகை பரவலின்படி இந்தியா முழுவதும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குதுன்னு சொன்னோமா, அப்புறவு எங்கே இருக்குன்னா ஆசியாவின் தெற்கு பகுதியில் தான் இருக்குது. அப்படி தானே, ஆசியா எங்கே இருக்குன்னா இருக்க ஆசிய கண்டம், அதில் தெற்கு பகுதியில் இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்தியாவின் மேற்கு கடற்கரை எது கூட இணைக்கும்னா, மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்குது மேற்கு கடற்கரை இருக்கான். கிழக்கு கடற்கரை எப்படி இருக்குன்னா, தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐரோப்பிய நாடுகளுடன் சுயஸ் கால்வாய் வழியாகவும், என்னென்னா ஃபஸ்ட்டு வணிகம் செய்யறதுக்காண்டி தானே ஆங்கிலேயர், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீஸர் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஐரோப்பிய நாடுகளுடன் சுயஸ் கால்வாய், ஐரோப்பிய நாடுகள்கிட்ட சுயஸ் கால்வாய் வரைவே வந்துடலாம். அப்புறம் சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகள்லாம் மலாக்கா நீர் சந்தி அப்படிங்கிற அந்த வழியாகவும் நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சூயஸ் கால்வாய் அப்படின்னா முதல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும்லாம், சூயஸ் கால்வாய்ங்கன்னு இங்கே தான் இருக்குது, எகிப்தில் இருக்குது. இது என்னென்னா, மத்திய தரைக்கடல் பகுதியையும் செங்கடலின் இணைக்குவு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நவம்பர் 17, 1869 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீளம் எவ்வளோ இருக்குன்னா 163 கிலோமீட்டர் இருக்குது, அகலம் எவ்வளோ இருக்குன்னா 300 கிலோமீட்டர் இருக்குது. இது தேசியமயமாக்கப்பட்டது எப்போன்னா ஜூலை 24, 1956 எகிப்திய ஜனாதிபதி கமல் அப்துல் நாசர் அப்படிங்கவங்க தான் இதை தேசியமயமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு. அப்புறம் இது திறக்கப்பட்டனால என்ன இதுன்னா, இப்போ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இந்த மும்பையிலேருந்து இங்கே போனோன்னா அப்படி சுற்றி தான் இப்படி போனாங்களாம். இப்போ ஷார்ட்கட்டில் இங்கேருந்து அப்படியே அந்த சுயஸ் கால்வாய் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது என்ன பார்க்க போனோம்னா, மலாக்கா நீர் சந்தி. இது என்னென்னா, இந்த ரெண்டாவது படத்தில் என்ன இதில் இருக்கதான் இந்த நீர் சந்தி. இது என்னென்னா, இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி, நீர் வழி போக்குவரத்து மாதிரி நீர் சந்தி இருக்குது. இதனால் இந்தியா, சீனா, ஜப்பான், தைவான், தென்கொரியா அந்த போன்ற நாட்டில் பொருளாதார நாடெல்லாம் இணைக்குவோம் அந்த நீர் சந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிறகு அட்சரேகை. அட்சரேகைனால் என்னென்னா, கிடைமட்டமாக இருக்கிறது தான் அட்சரேகை. இப்படி ஒரு ரவுண்டில்ங்க இந்த இதில் பார்த்தா தெரியும், இந்த கிடைமட்டமாக இருக்கிறதெல்லாம் அட்சரேகை. கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக போகும். ரெண்டு கோடுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ இருக்குன்னா 111 கிலோமீட்டர் இருக்குமா. அப்புறம் உலகில் மொத்த அச்சக்கோடு எவ்வளோ இருக்குன்னா 181 அச்சக்கோடு இருக்கான். 0° அச்சக்கோடு இருக்குல்ல, அந்த 0° அந்த சென்டரில் உள்ளது. இதுக்கு வேறு ரொம்ப சிறப்பு பேர் சொல்கிறாங்க, அது என்னென்னா பூமத்திய ரேகை, நிலநடுக்கோடு, புவி இடைக்கோடு, பெருவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் 23° என்ன இருக்கா, அதுக்கு அடுத்தது கடகரேகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23° வடக்கு இருக்கிறது கடகரேகை, தெற்கு இருக்கிறது மகர ரேகை. அதேமாதிரி 66° வடக்கு இருக்கிறது ஆர்டிக் வட்டம், தெற்கு இருக்கிறது அண்டார்டிக் வட்டம் அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, தீர்க்கரேகை. தீர்க்கரேகைன்னு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நேரம் கணக்கிட, விமான போக்குவரத்து அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வடக்கிருந்து தெற்க செங்குத்து கூடாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, வடக்கிருந்து தெற்க இப்படி செங்குத்து கூடாக இருக்கும். இதுக்கு சிறப்பு பேர் என்ன, மெரிடியன்ஸ்.
மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன ஜீரோ டிகிரி கோட்டுக்கு பேர் என்னென்னா முதல் நிலை தீர்க்கக்கோடு, கிரீன்விச் தீர்க்கக்கோடு, சர்வதேச நேர கோடு அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் 180 டிகிரியில் உள்ள தீர்க்கக்கோட்டுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பன்னாட்டு தேதி கோடு. இது என்னென்னா பசிபிக் வழியாக செல்லுவான், 180 டிகிரின்னு இந்த சைடில் இருக்கும். அதுக்கு பிறகு பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்வதற்கு காரணம் என்னென்னா ஒரே நாட்டில் இப்படி வலையமைப்புனா இந்த கோடு அப்படின்னா அப்படி சென்டரில் இப்படி கொஞ்சம் வளைஞ்சி அப்படி வந்து வளைஞ்சு தான் போவோம். அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நேராக ஒரு நாட்டிலே ரெண்டு தேதி அமையும், ஒரு இடத்துல 1ஆம் தேதி, இன்னொரு இடத்துல 2ஆம் தேதி, அந்த மாதிரி அமைஞ்சிரும். அதனால் அது கொஞ்சம் சரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காவ. புவியானது தன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்துக்குள்ளே 360 தீர்க்கம் கூட கடக்குமா. இந்த ரெண்டு தீர்க்க கூடல சூரிய ஒளி கடக்கூடிய நேரம் அப்படின்னா 4 நிமிஷத்தில் 2 தீர்க்கக்கூட கடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் மொத்த தீர்க்கக்கூட அப்படின்னா 360 டிகிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன 0 டிகிரி அச்சக்கோடு, 0 டிகிரி தீர்க்கக்கூட அச்சக்கோடும் தீர்க்கக்கூடிய இணையக்கூடிய இடம் எதுனா தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் இணைவு. அப்புறம் அச்ச தீர்க்க ரேகை பூமியின் மீது வரையப்பட்ட விட கற்பனை கூட தான், இது ஒரு உண்மையாகவே இல்லை கற்பனை கூட தான் வரைஞ்சிருக்காவ. இந்த முதல்ல வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலமி. நம்ம இப்போ அச்சக்கோடெலாம் பார்த்தோன்னா என்ன, இது கடகரேகை, கீழே இருக்கிறது மகர ரேகை தான் பூமத்திய ரேகை. அப்புறம் தீர்க்கக்கூடுனா இந்த செங்குத்தாக இருக்கிறது தீர்க்கக்கூடு. அப்புறம் கிடைமட்டமாக இருக்கிறது அச்சக்கோடுனால அச்சரேகை. அதுக்கப்புறம் கிரீன்விச் தீர்க்கக்கூடுனா என்னது, கிரீன்விச் தீர்க்கக்கூடுனா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், கிரீன்விச் தீர்க்கக்கூடுனா என்னது, இந்த சென்டர் பாயிண்டில் உள்ளதான் கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த சென்டரில் உள்ள இந்த 0 டிகிரி தான் இந்த கிரீன்விச் தீர்க்கக்கோடு. இது என்னென்னா இங்கிலாந்து நாட்டில் லண்டனுக்கு அருகில் இருக்குவான். இது இங்கே ஒன்று என்ன, இந்த கரெக்டாக இந்த இடத்துல என்ன ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைச்சிருக்காவன். இந்த மையத்தில் 0 டிகிரி இருக்குல்ல அதுதான் அந்த இது தான் அந்த தீர்க்கக்கோடு தான் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காவன். அந்த இடத்துல உள்ள ராயல் வாயு மையம் இருக்குல்ல அதில் உள்ள இதை தான் 0 டிகிரியாக கணக்கில் எடுத்து நம்ம டைம்லாம் இது பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்திய திட்ட நேரம் எப்படி கணக்கிடையாவுன்னா ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செல்லக்கூடிய ஒரு தீர்க்கக்கோட்டு ஆதாரமாக வச்சு தான் பொதுவான நேரத்தை அமைக்கலாம். அதாவது நம்மளுக்கு எங்கே தீர்க்கக்கோடு பொதை வச்சு அமைப்பாங்கன்னா நம்மளுக்கு இந்த அருணாச்சல பிரதேசத்தை சாரி அந்த அலகாபாத் இருக்குல்ல அந்த இடத்துல மிர்சாப்பூர் அந்த மாவட்டத்தில் தான் அந்த தீர்க்கக்கோட வச்சு தான் நம்மளுக்கு கரெக்டாக தேதி மணி நேரம் எல்லாம் கணக்கு பண்ணியாங்க. கர்ஷன் பிரபு காலத்தில் தான் இது அறிமுகப்படுத்திருக்காவே. மேக்க என்னென்னா குஜராத் கௌமேடான இருக்கலாம் நம்ம தான் தெரியும். இந்த மேக்க குஜராத்தில் இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் இதில் இருந்தால் கணக்கு பண்ணியாவ. இந்த ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அந்த எவ்வளவு தீர்க்கக்கோடு இருக்கோன்னா 29 டிகிரி 18 டேஷ், அதாவது தோராயமாக 30 தீர்க்கக்கோடு இருக்கும். குஜராத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இப்போ துல்லியமாக சொல்ல போனோம்னா 1 மணி நேரம் 57 நிமிஷம் 12 வினாடி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் முன்னதாகவே சூரியன் உதிச்சிருமோ, 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதாகவே சூரியன் உதிச்சிரும். அப்புறம் இந்திய திட்ட நேரம் அப்படின்னா மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் நான் இந்த இடத்துல தான் நம்ம இது பண்ணுறாங்க. சரி 82 டிகிரி 30 டேஷ் கிழக்கு அந்த இதை கணக்கு பண்ணி தான் நேரம்லாம் கணக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற அலகாபாத்தில் அந்த இடத்துல. அதுக்கு பக்கத்தில் உள்ள மிர்சாப்பூர் மாவட்டத்தில் நைனி மாவட்டத்தில் இருக்கும், நைனி கிராமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா கிரீன்விச் நேரத்தை விட இந்திய திட்ட நேரம் எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னதாக இருக்கும், 5 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு முன்னதாக இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க.